வெல்கம் டு ஈஸி பார்மகாலஜி. நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடியது ஸ்கெல்டல் மசில் ரிலாக்ஸன் ட்ரக்ஸ் உடைய கிளாசிபிகேஷனை எப்படி ஈஸியா படிக்கிறது, அதுக்கான வீடியோ தான் இது. நம்ம ஈஸி பார்மகாலஜி யூடியூப் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா பார்மகாலஜி ரிசர்ச் பப்ளிகேஷன் கோர்ஸ் பேராமெடிக்கல் கோர்ஸ் டீடைல்ஸ் அதுக்கப்புறம் மெடிக்கல் டெர்மினாலஜி எப்படி ஈஸியா படிக்கிறது இதுக்கான பல வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200-300 வீடியோஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பா நீங்க உங்களுக்கு பர்டிகுலராக எந்த வீடியோ வேணுமோ நீங்க என்ன பண்ணுங்க, பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணி பார்த்து அந்த வீடியோ பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடியது என்னது, கிளாசிபிகேஷன் ஆஃப் ஸ்கெலட்டல் மசில் ரிலாக்ஸன் எப்படி ஈஸியா படிக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், ஸ்கெலட்டல் மசில் ரிலாக்ஸன்னா என்ன? உங்களுக்கு அந்த பேரே சொல்லுது, ஸ்கெல்டல் மசில ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஏஜென்ட் தான் நம்ம சொல்ல போறோம், ஸ்கெல்டல் மசில் ரிலாக்ஸன் அப்படி சொல்ல போறோம். இது எப்படி ஸ்கெல்டல் மசில் ரிலாக்ஸ் பண்ண போகுது? ஸோ உங்களுடைய மசில் ஸ்பாசம், மசில் டோன் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதை ரெடியூஸ் பண்ண போகுது. எதர் பை ரெடியூசிங் த மசில் டோன் ஆர் பை காசிங் த ரிவர்சிபிள் மஸ்குலர் பேரலிசிஸ். ஸோ ஒன்று மசில் டோன் கான்ட்ராக்ஷன்ஸ் கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் தான் நமக்கு மாறி மாறி இருக்கும். ஸோ அந்த கான்ட்ராக்ஷன்ஸை குறைக்கிறோம், இல்லை நம்ம என்ன பண்ண போகிறோம், ரிலாக்ஸேஷனாக இருக்க போகிறோம். ஸோ எதர் பை ரெடியூசிங் த மசில் டோன் ஆர் பை காசிங் த ரிவர்சிபிள் மஸ்குலர் பேரலிசிஸ், இது மாதிரி பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்கெல்டல் மசில் ரிலாக்ஸன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நமக்கு ரெண்டு டைப் இருக்கு, பெரிஃபரலி ஆக்டிங் ட்ரக் அண்ட் சென்ட்ரலி ஆக்டிங் ட்ரக். சரி, இந்த எஸ்எம்ஆர் நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம், ஸ்கெல்டல் மசில் ரிலாக்ஸன் நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக சர்ஜரி ப்ரொசீஜர், சர்ஜரிக்கு முன்னாடியே ப்ரீ அனசெட்டிக் மெடிக்கேஷன் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதில் அட்ஜுவன்ட் கூட சேர்த்து அனசிஷா கூட அட்ஜுவெண்ட்டாக கொடுத்துருவாங்க. அப்போ தான் நமக்கு சர்ஜரி எப்போ நமக்கு ஏதாவது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ப்ரொசீஜர். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெயின்ஃபுல் மசில் ஸ்பாசம், நமக்கு ஒரு சுருக்குமாரியோ இல்லை தசைப்பிடிப்போ இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது அதை ரிலீவ் அந்த பெயினை ரிலீவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஏஜென்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கெல்டல் மசில் ரிலாக்ஸன் தான். ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு ஸ்கெல்டல் மசில் ரிலாக்ஸானா என்னன்னு தெரிஞ்சு போச்சு, மெயினாக நம்ம அதை எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற விஷயமும் தெரிஞ்சு போச்சு. இப்போ நம்ம கிளாசிஃபிகேஷன் பார்க்கலாம். ஸோ ரெண்டு விதமான கிளாஸ் ட்ரக்ஸ் இருக்குது, சென்ட்ரலி ஆக்டிங் பெரிஃபரலி ஆக்டிங். சென்ட்ரல் ஆக்ட் பண்ண போதா இல்லை பெரிஃபரலி ஆக்ட் பண்ண போதா அப்படின்றத சென்ட்ரல் ஆக்டிங் அண்ட் பெரிஃபரலி ஆக்டிங் சொல்கிறோம். ஸோ இவ்வளோ ட்ரக்ஸ் இருக்குது, பெரிஃபரலி ஆக்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் டீபோலரைசிங் டீபோலரைசிங் இருக்குது, தென் சென்ட்ரலி தனியாக இருக்குது, தென் டைரக்ட்லி ஆக்டிங் இருக்குது. இவ்வளோ ட்ரக்ஸும் நம்ம ஈஸியாக படிச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை, ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வீடியோவே போட்டேன். அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதை ஈஸியாக படிக்க போகிறோம் இன்றைக்கி. ஸோ கிளாசிஃபிகேஷன் என்ன சொல்கிறேன், சென்ட்ரலி ஆக்டிங் அண்ட் பெரிஃபரலி ஆக்டிங் சொல்லியாச்சு. ஃபர்ஸ்ட் பெரிஃபரலி ஆக்டிங்கை தனியாக எடுத்துக்கோங்க. பெரிஃபரலி ஆக்டிங் என்ன பண்ணலாம், ஃபர்தர் ரெண்டு டிவைட் பண்ணுறேன். ட்ரக்ஸ் ஆக்டிங் ஆட் அட் NMJ, தட் இஸ் நியூரோ மஸ்குலார் ஜங்ஷன். அடுத்து டைரக்ட்லி ஆக்டிங் ஆன் ஸ்கெல்டல் மசில்லையே ஆக்ட் ஆகக்கூடியது, ரெண்டு விஷயம் பண்ணுறேன். பெரிஃபரலி ஆக்டிங்கை ஃபர்தர் நான் ரெண்டாக டிவைட் பண்ணுறேன், ட்ரக்ஸ் ஆக்டிங் ஆன் யுவர் நியூரோ மஸ்குலார் ஜங்ஷன், அதர் ஒன் இஸ் டைரக்ட்லி ஆக்டிங் ஆன் ஸ்கெலட்டல் மசில். ரெண்டாக பிரிச்சுட்டோமா, இப்போ நம்ம என்ன ட்ரக்ஸ் என்ன இருக்குது பார்க்க போகிறோம். உங்களுக்கு வந்து சொன்ன மாதிரி நியூரோ மஸ்குலார் ஆக்ட் ஆகு பார்த்தீங்களா, அதையே ஃபர்தராக ரெண்டாக டிவைட் பண்ண போகிறேன், நான் டீபோலரைசிங் அண்ட் டீபோலரைசிங் சொல்லிட்டு. ஓகேவா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்கெல்டல் மசில் ரிலாக்ஸில் ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் சென்ட்ரல் பெரிஃபரல் அப்படின்னு ஒன்று, அடுத்து பெரிஃபரியை திருப்பி ரெண்டாக பிரிச்சுக்கிட்டேன், எங்கே ஆக்ட் ஆகுது, நியூரோ மஸ்குலர் ஜங்ஷனில் ஆக்ட் ஆகுது, அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொன்னேன், டைரக்ட்லி ஆக்ட் ஆகுது. இப்போ நியூரோ மஸ்குலர் ஜங்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதையே ரெண்டாக பிரிச்சுக்கிறேன், நான் டீபோலரைசிங் அண்ட் டீபோலரைசிங். ஓகேவா, ஓகே. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம், பெரிஃபரலி ஆக்டிங்கில் நான் டீபோலரைசிங் ட்ரக்ஸை மட்டும் எடுத்துக்கிறேன், இதாங்க அதில் இருக்க மொத்த ட்ரக்ஸு. சரிங்களா, ஸோ இந்த ட்ரக்ஸ் எல்லாம் பார்க்குறேன். பார்த்தா வந்து ஃபர்ஸ்ட் இருக்க ட்ரக் எடுத்து டி டியூபோ குரைன் அப்படின்ட்டு இருக்கு, ஃபர்ஸ்ட் ட்ரக் ரிசீவர் டி டியூபோ குரைன். அடுத்த இருக்க ட்ரக் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒன்று பாருங்கள், பேன் குரோனியம், ஆல்குரோனியம், ஆட்ராக்யூரியம், மிவா க்யூரியம். ஸோ எல்லா ட்ரக்ஸையும் நம்ம படித்து பார்க்கும்போது ஒன்று குரோனியமோ இல்லை க்யூரியமோ தான் சேர்ந்து வருது. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் ட்ரக் நான் என்ன பண்ணுறேன், ரீரைட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ரீரைட் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இருக்கிறது டி டியூபோக்ரைன் இருக்குது, அதுக்கப்புறம் இருக்கிற ட்ரக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா க்யூரோனியம் அப்படின்ற எண்டிங் வருது. ஓகே, ஸோ அதுக்கு கீழே இருக்கிற ட்ரக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா க்யூரியம் அப்படின்ற எண்டிங் வருது. கடைசியாக ஒரு ட்ரக் கேலமைன் தனியாக இருக்குது, எந்த கேட்டகரியிலும் வராமல் தனியாக நிற்கிறது. வரு ஃபஸ்ட்டு பார்த்தது டி டியூபோக்ரைன் ஒரு ட்ரக்கு, கடைசியாக பார்க்குறது கேலமைன், நடுவில் இருக்கிற ட்ரக் பார்த்தீங்கன்னா எதர் எண்டிங் வித் க்யூரோனியம் ஆர் க்யூரியம் இருக்குது. இதெல்லாம் எது, பெரிஃபெரலி ஆக்டிங்கில் நான் டீபோலரைசிங் டைப்பில் வருது. ஃபர்ஸ்ட் இந்த ட்ரக்லாம் மனப்பாடம் பண்ணிக்கலாமா, எஸ் ஈஸியாக பண்ணலாம் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ட்ரக் மட்டும் பார்த்துக்கோங்க, டி டியூபோ குரேரேன், அதான் உங்கள் ஃபர்ஸ்ட் ட்ரக், அதை ஒரு ட்ரக் மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க, டியூபோ குரேரேன். அடுத்து வரக்கூடிய ட்ரக்லாம் என்ன காமனாக வரும்னு சொன்னேன், க்யூரோனியம் காமனாக வருது, ரைட்டா.
ஸோ குரணத்துக்கு முன்னாடி ஒரு பேன், ஃப்ரையிங் பேன் எடுத்து வச்சுக்கிறீங்க. ஸோ பேன் கூட குரோனியம் சேர்த்தா என்னது? பேன் குரோனியம், ரைட்டா? எஸ். அதே மாதிரி ஆல் இருக்கு, ஆல் கூட குரோனியம் சேர்த்தா என்னது? ஆல் குரோனியம். ஒரு எல்ல மட்டும் கட் பண்ணிட்டீங்க, திஸ் ஆல் குரோனியம். பேன் குரோனியம், ஆல் குரோனியம். ராக், ராக் குரோனியம் போட்டால் என்ன ஆகுது? ராக்கு குரோனியம் சேர்த்து ராக் குரோனியம். ஆர்ஓ மட்டும் போட்டுக்கோங்க, ராக் குரோனியம் ஆயிடுச்சு. அடுத்து ரப்பர், ரப்பர் பிளஸ் குரோனியம், ரப்பா குரோனியம். ஓகே, அடுத்து பைப் பிளஸ் குரோனியம், பைப் குரோனியம். ஸோ இதுதான் உங்களுடைய குரோனியம்ல வரக்கூடிய அஞ்சு ட்ரக்ஸ். இசியா? பேன் குரோனியம், ஆல் குரோனியம், ராக் குரோனியம், ரப்பா குரோனியம் அண்ட் பைப் குரோனியம். ஸோ ஒரு முறை இதெல்லாம் படிச்சுக்கிறதுக்கான ஈஸி மெத்தட் தான். ஸ்பெல்லிங் ஒரு முறை தெரிஞ்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க ஈஸியாக எழுதிடலாம், சரியா? ஸோ திஸ் இஸ் யுவர் குரோனியம், அவருக்குரியது பார்த்தாச்சு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டி டியூபோக்ரைன் சொல்லியாச்சு, அடுத்து குரோனியம்ல இருக்கிறது பார்த்தாச்சு. அடுத்து நமக்கு என்ன இருக்கு? கியூரியம்ல இருக்கிறது தான் நம்ம பார்க்கணும். கியூரியம்ல இருக்கிறது மூணே மூணு ட்ரக் இருக்கு. இந்த ட்ரகை எப்படி படிக்கிறது? அட்ரா இருக்கு, மீவா இருக்கு, டாக்ஸா இருக்கு. சரி இருங்க, இதுக்கும் நம்ம ஏதாவது யோசிக்கலாம். என்ன யோசிச்சு வச்சிருக்கேன்? டாக் அட் மிலிட்ரி, மிலிட்ரி கேம்பஸ்ல ஓகே இருக்கக்கூடிய ஒரு டாக் அது. ஓகேவா? ஸோ டாக் அட் மிலிட்ரி அப்படின்றது தான் வச்சிருக்கேன் இதுக்கான ஷார்ட்கட்டு. டாக், டாக்ல இருக்குல்ல டாக், டாகை வச்சு நம்ம இது கூட என்ன ஆட் பண்ண போறோம்? கியூரியம் ஆட் பண்ண போறோம். ஸோ டாக்ஸா கியூரியம், ஃபர்ஸ்ட் ட்ரக் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸா கியூரியம். அடுத்து அட் இருக்குல்ல, அந்த அட் அப்படியே கியூரியம் கூட சேர்த்துக்கோ, தட் இஸ் அட்ரா கியூரியம். ஃபர்ஸ்ட் டாக்ஸா கியூரியம், அடுத்து அட்ரா கியூரியம், அடுத்து மிலிட்ரி இருக்குல்ல எம்ஐ, அது ஞாபகம், மிவா கியூரியம். ஓகே, ஸோ இந்த மூணு ட்ரக் இருக்கு, டாக்ஸா, அட்ரா, மிவா. டாக்ஸா, அட்ரா, மிவா, இதெல்லாம் கியூரியம், கியூரியம் என்று வருது. அடுத்து லாஸ்ட் இருக்கக்கூடிய ட்ரக் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய ஸ்கின் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ரேஷஸ்லாம் அதிகமாகிடுச்சுன்னா கேலமைன் லோஷன் யூஸ் பண்ணுவோம், சரியா? ஸோ அதை கேலமைன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், கேலமைன் லோஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க, கேலமைன் ஞாபகம் வச்சுக்கலாம், கேலமைன். ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுடைய மொத்த ட்ரக்ஸ் இருக்குது. எந்த கிளாசிஃபிகேஷனில்? பெரிஃபெரலி ஆக்டிங்கில், நான் டீபோல்டரைசிங்கில் வரக்கூடியது. டிடியூபோ குரோனியம் பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் இது எல்லாம் பேனு, ஆலு, அட்ரா, நம்ம வந்து குரோனியம் தனியாக பிரித்து பார்த்தாச்சு, கியூரியம் தனியாக பிரித்து பார்த்தாச்சு, கடைசியில் கேலமை. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் பெரிஃபெரலி ஆக்டிங் நான் டீபோல்டரைசிங் ஏஜென்ட்ஸ். அடுத்து பெரிஃபெரலி ஆக்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா டீபோல்டரைசிங் ஏஜென்ட்ஸ் இருக்கு. டீபோல்டரைசிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வி ஹாவ் சக்சினல் கொலைன் அண்ட் டெக்காமித்தோனியம். சக்சினல் கொலைன், அசிடல் கொலைன்லாம் இருக்குல்ல, அதே மாதிரி சக்சினல் கொலைன், அடுத்து டெக்கா மித்தோனியம். சரி இதுக்கு எப்படி ஷார்ட் ஃபார்ம் சொல்லி தருது? அதுவும் கொஞ்சம் யோசிச்சேன். ஸோ யோசிச்சு என்ன பண்ணிருக்கேன்னா, நமக்கு லைஃப்ல நிறைய சக்ஸஸ் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன், சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு சில சில கீ பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ நம்ம சில டெக்கரேஷன் வேர்ட்ஸ்லாம் அதுக்கு இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம சொல்லலாம். ஸோ டெக்கரேஷன், சக்ஸஸோட டெக்கரேஷன்ஸ்னால் அதுக்கு நிறைய ப்ரேயர்ஸ் தேவை, அதுக்கப்புறம் வந்து நம்ம அவரோட ஹார்ட் ஒர்க் தேவை. ஸோ இந்த மாதிரி இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் இங்கே போட்டிருக்குல்ல, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சக்ஸஸ், ஓகே, ஒரு வெற்றி கிடச்சிருக்கு, சக்ஸஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுனா சக்ஸஸ் கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ தீஸ் ஆர் டெக்கரேட்டிவ் வேர்ட்ஸ் நான் எழுதியிருக்கோம். ஸோ டெக்கரேஷன் ஞாபகம் வச்சுக்கலாம், என்ன டக் ஞாபகம் வச்சுக்கலாம், டெக்கா மித்தோனியம் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ சக்ஸினல் கொலன் அண்ட் டெக்கா மித்தோனியம் ஆர் த டூ ட்ரக்ஸ். திஸ் இஸ் கம்ஸ் அண்டர் யுவர் பெரிஃபெரலி ஆக்டிங். பெரிஃபெரலி ஆக்டிங்ல நம்ம என்ன பார்த்தாச்சு? டீபோல்டரைசிங்ல பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ பெரிஃபெரலி ஆக்டிங்ல, நான் டீபோல்டரைசிங்ல நம்ம நிறைய ட்ரக் பார்த்தாச்சு, டீபோல்டரைசிங் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு த ட்ரக்ஸ் ஆக்டிங் சென்ட்ரலி. சென்ட்ரலி வந்து பார்த்தீங்கன்னா டயசிபம், பேக்லோஃபென், மெஃபினிசின் அண்ட் டிசானிடின். டயசிபம், பேக்லோஃபென், மெஃபினிசின் அண்ட் டிசானிடின். டயசிபம், டயசிபம் நிறைய பேர் ஏற்கனவே படிச்சிருந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அப்படி ஞாபகம் வரலாம், இப்படி நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஞாபகம் வச்சுக்கோங்க. டை, நம்ம டைஸ்லாம் விளையாடுறோம் பார்த்தீங்களா, அந்த டைஸ் ஞாபகம் வச்சுக்கலாம், டைஸு. ஓகே, ஸோ உங்களுக்கு ஜி தமிழ் மாதிரி ஜி டிவி, ஒரு பாம். ஸோ டய சிபாம், ஃபஸ்ட்டு கரெக்டான ஸ்பெல்லிங் வர்றதுக்கும் அதுக்காக தான் சொல்லித்தருது, டய சிபாம். திஸ் இஸ் இப்போ டய சிபாம் ஃபர்ஸ்ட் ட்ரக். அடுத்து பார்த்தீங்கன்னா வி ஹாவ் த செகண்ட் ட்ரக். என்ன ட்ரக் இது? ஸோ பேக், பேட்டரி லோவ் ஆயிடுச்சு, கையில் என்ன வச்சுருக்கான்? பென்னு. தட் இஸ் வாட் ட்ரக் இட் இஸ்? பேக்லோஃபென், பேக்லோஃபென். ஓகேவா? திஸ் இஸ் சென்ட்ரலி ஆக்டிங் ட்ரக். அடுத்து வி ஹாவ் மெஃபினிசின். மெஃபினிசினுக்கு என்ன படம் போடுறது? மெஃபின். ஓகே, மெஃபினுக்கு நான் போட்டேன்னா மேப்பை போட்டேன். ஓகே, மேப்பு நீ, மெப்பு நீ போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஜீன் போட்டிருக்கேன், சரி, மெஃபினிசின். ஓகே, தட் இஸ் அ செகண்ட் தேர்ட் ட்ரக். ஸோ நம்ம பார்த்தாச்சு பெரிஃபெரலி ஆக்டிங்கில் நியூரோமஸ்குலர் ஜங்ஷன்ல ஆக்ட் ஆகக்கூடிய ட்ரக் பார்த்தாச்சு, சென்ட்ரலி ஆக்டிங் ட்ரக்ல நம்ம பார்த்தாச்சு. லாஸ்ட் இஸ் யுவர் டைரக்ட்லி ஆக்டிங் ட்ரக். டைரக்ட்லி ஆக்ட் ஆகக்கூடிய ட்ரக் என்னன்னு பார்த்தீங்கன்னா டான்ட்ரோலின். என்ன ட்ரக் அது?
dantrolene. So the dantrolene, dandruff ஞாபகம் வச்சுக்கோங்க, dandruff. Okay, so இந்த பையன் பாருங்க லீனா இருக்கான். Dantrolene, dandruff, lean ஞாபகம் வச்சுக்கோ, dantrolene. This is a directly acting drug. Okay வா? So peripherally acting drug, neuromuscular junctionல பார்த்தோம், இது வந்து டைரக்டா மசில்லே ஆக்ட் ஆகக்கூடிய ஒரு drug. So இதுதான் உடைய classification of your skeletal muscle relaxant. This drug name. இது என்ன drug? இது எந்த கிளாசிபிகேஷன்ல வரும்? எஸ் பாக்லோஃபென், இட்ஸ் அ சென்ட்ரலி ஆக்டிங் ஸ்கெலட்டல் மசில் ரிலாக்ஸன்ட். ஓகேவா? ஓகே, இது என்ன, இது என்ன ட்ரக்? எஸ் பைப் கிரானியம், இட்ஸ் அ பெரிஃபெரலி ஆக்டிங் நான் டீபோட்ரைசிங் டைப். டீபோட்ரைசிங், நான் டீபோட்ரைசிங், இல்லை நான் டீபோட்ரைசிங் டைப். ஓகே, ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தொடர்ந்து வீடியோ பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இப்போலாம் வீடியோ போட்டுறேன் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஈஸி ஃபார்மகாலஜி.